ஹலோ வர்ஸ், வெல்கம் டு தமிழ் கேம்பஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்கணுன்னா, உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் எப்படி லிங்க் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அர்ஜென்ட்டாக நீங்கள் உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி பேங்க் அக்கௌண்ட்டு லிங்க் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி லிங்க் பண்ணலனா நீங்கள் அமௌண்ட் எடுக்க முடியாது. ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட் எப்படி லிங்க் பண்ணுறது, அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதேமாதிரி ஆதார் நம்பரும் கம்பல்சரி லிங்க் ஆகிருக்கணும். ஸோ பேங்க் அக்கௌண்ட், ஆதார் நம்பர், பேன் நம்பர் இந்த மூணுமே லிங்க் பண்ணுறதுக்கு ஒரே மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதை எப்படி லிங்க் பண்ணலாம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது. அதாவது உங்கள் யூஏஎன் நம்பர் எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது, உங்கள் பிஎஃப் பாஸ்புக்கை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, பிஎஃப் அட்வான்ஸ் அமௌண்ட் எப்படி கிளைம் பண்ணுறது, பிஎஃப்லேருந்து ஃபுல் அமௌண்ட் எப்படி கிளைம் பண்ணுறது, அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பிஎஃப் அக்கௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஆட் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஓப்பன் ஆனதும் இதில் ரைட் சைடில் உங்கள் யூஏஎன் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு உங்கள் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு கீழே உள்ள கேப்ச்சா அதை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு சைன்இன் கொடுங்க. ஸோ உங்களுக்கு சைன்இன் ஆயிரும். இதில் லேட்டர் கொடுத்துக்கோங்க. இதான் உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டோட ஹோம் பேஜ். ஸோ இதில் உங்களுக்கு எது இதெல்லாம் லிங்க் ஆகியிருக்கானே தெரியும் ரைட் சைடில். ஸோ ஆதார் லிங்க் ஆகிருந்ததுன்னா ஆதார் வெரிஃபைடுன்னு வரும். பேனும் அதேமாதிரி பேன் நம்பர் இருக்கும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் இதில் லிங்க் ஆகல, நாட் அவைலபிள் இருக்குது. ஸோ அதை எப்படி லிங்க் பண்ணுறது, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு இதில் லெஃப்ட் சைடில் மேனேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே கேஒய்சி அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட், பேன் நம்பர், ஆதார், பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ பேங்க் அக்கௌண்ட் மட்டும் லிங்க் பண்ணுறதில்ல, பேங்க் அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இதில் டாக்குமெண்ட் நம்பரில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. நேம் அஸ் பர் டாக்குமெண்ட்டில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன நேம் இருக்கோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. அதர்ஸில் உங்கள் ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க் அக்கௌண்ட் ஐஎஃப்எஸ்சி கோடை என்டர் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நீங்கள் பேன் நம்பர், ஆதார் நம்பர் இதில் நீங்கள் லிங்க் பண்ணலனாலும் டாக்குமெண்ட் நம்பரில் பேன் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. நேமில் பேனில் என்ன நேம் இருக்கோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஆதாரில் ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. நேமில் ஆதாரில் என்ன நேம் இருக்கோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பேன், ஆதார் இந்த ரெண்டுலேயுமே நேமு ஒரே மாதிரி இருந்தால் தான் அப்டேட் ஆகும். இல்லைனா அப்டேட் ஆகாது, எரர் வரும், அல்ட்டா ரிஜெக்ட் ஆயிரும். இதெல்லாம் என்டர் பண்ணிட்டு சேவ் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த பேஜில் அடுத்து கீழே வந்தீங்கன்னா கேஒய்சி பெண்டிங் ஃபார் அப்ரூவல், அதில் நீங்கள் கொடுத்த டீட்டெயிலெலாம் பெண்டிங்கில் இருக்கும் அப்ரூவ் ஆகுறதுக்கு. ஸோ அதெல்லாம் அப்ரூவ் ஆகிட்டுனா அதுக்கு கீழே டிஜிட்டலி அப்ரூவ்டு கேஒய்சி அது கீழே வந்துடும். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி பேன், ஆதார்லாம் அப்ரூவ் ஆகிட்டு. ஸோ அந்த கேட்டகரியில் இது வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்டு அப்ரூவ் ஆனப்புறம் கீழே அந்த டிஜிட்டலி அப்ரூவ்டு கேஒய்சியில் பேங்க் அக்கௌண்ட் வந்துடும். அப்ரூவ் ஆகிற வரைக்கும் அந்த பெண்டிங் அந்த இதில் தான் இருக்கும். நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் அடிக்கடி. ஸோ இது அப்ரூவ் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் 1 வீக்கு 10 டேஸ் கூட ஆகலாம். ஸோ அதில் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.